ஹை காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2016 ரிலீஸ் ஆன தி ஃபாரஸ்ட் அப்படின்ற ஹாரர் மிஸ்ட்ரி மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன் லைன் என்னன்னா, காணாம போன தன்னோட தங்கச்சி தேடி ஜப்பான்ல இருக்கிற சூசைட் பண்ணக்கூடிய மலைக்கு போறாங்க. அந்த மலைக்குள்ள யாராவது போனாங்கன்னா உயிரோட வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு ஹீரோயின் அவங்க தங்கச்சி தேடி அங்க போறாங்க. போற டைம்ல அவங்கள சுத்தி நடக்கிற அமானுஷமான திடுக்கிற சம்பவங்கள், கடைசியில காணாம போன தங்கச்சி உயிரோட காப்பாத்தினாங்களா, இவங்க உயிரோட வெளியே வந்தாங்கன்னு சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமா இந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. இறங்கி போறாங்க. அங்க இருந்து ட்ரெயின் டிராக்கை தாண்டி அந்த காட்டு வழியா அவங்க போய்
போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒரு ஹோட்டலை பாக்குறாங்க. அங்க இருந்த லேடி கிட்ட அவங்க தங்கச்சியோட போட்டோஸ காமிச்சு இவங்கள நீங்க பாத்தீங்களா அப்படின்றத கேக்குறாங்க. உடனே அவங்களும் உங்க தங்கச்சி நான் பார்த்தேன், அவங்க இங்கதான் இருக்காங்க, வாங்க உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஈரனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும், அவங்க உயிரோட தான் இருக்கா அவளை நான் பாக்க போறேன்னு சந்தோஷப்பட்டு அவங்களும் போவாங்க. ஆனா அந்த லேடி பேஸ்மெண்ட்டுக்கு அவங்கள கூப்பிடுவாங்க. நான் அதுக்கு பேஸ்மெண்ட் வரணும் அப்படின்னு ஈரனு கேட்கும் போது இங்கதான் உங்க தங்கச்சி இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிட்டு போவாங்க. அங்க போய் பார்த்தா இறந்து போனவங்களோட பாடி இருக்கும். இதை பார்த்து ஈரனு எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கேன் போது அந்த காட்டுல இறந்து போனவங்களோட பாடி இங்கதான் இருக்கும், இங்கதான் உங்க தங்கச்சி இருக்கா, இங்க எப்பவுமே பாடியை நாங்க தனியா விட மாட்டோம், கூட ஆள் நிப்பாங்க, ஏன்னா அது உடம்புக்கு ஆவி இந்த இடத்த விட்டு போயிரும், அதனால ஒரு ஆள் கூடவே இருப்பாரு, வாங்க உங்க தங்கச்சி காமிக்கிறேன்னு சொல்லி அங்க கவர் பண்ண ஒரு பாடியை காமிக்க வருவாங்க. அதுக்குள்ள ஒரு கஸ்டமர் வந்துருவாரு, இங்க வெயிட் பண்ணுங்க நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போவாங்க. இப்போ அந்த பாடியில இருந்து ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஹீரோனே ஒரு வேளை என் தங்கச்சியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த துணி எடுக்கிறாங்க. ஆனா அது வேற ஒரு உடல், இவன் தங்கச்சே இல்ல, நீங்க எனக்கு உதவி பண்ணதுக்கு நன்றி, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லி ஹீரோனே அந்த காட்டு பத்தி எனக்கு எந்த தகவலும் தெரியாது, நீங்க என் கூட வரீங்களா, எனக்கு கைட் பண்றீங்களா, நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னும் போது அந்த காட்டுல அமானுஷமான விஷயங்கள் இருக்கு, நீங்க அங்க போனீங்கன்னா உயிரோட வெளியே வர முடியாது, அது ஆபத்துக்கு, உங்களோட பாதையை நீங்க மறந்துருவீங்க, போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஈரோனி போறேன்னு சொல்லிட்டு ஈரோனி அங்க வெளியே போவாங்க. அங்க சில பேர் கால் பண்ணுவாங்க பட் சிக்னலே இருக்காது, அங்க ஒரு பொண்ணும் இங்க சிக்னலே கிடைக்காது, நீங்க அந்த காட்டை தேடி போகாதீங்க, பாதையை மறந்துருவீங்க, அது மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப சோகமா இருந்தா அந்த சோகமான விஷயத்த அந்த பேய்ங்க யூஸ் பண்ணி உங்களை காட்டுக்குள்ளே லாக் பண்ணிடும். ஈரோனியும் இங்க இருக்கிற ஹோட்டலுக்கு தான் போறேன், இன்கேஸ் என் தங்கச்சி பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா என்ன அங்க வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு அந்த காட்டு வழியா நடந்து போயிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் பயந்துகிட்டே அவங்க போவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ரூட் தெரியாது. இப்போ ஸ்கூல் பசங்க எல்லாம் அந்த பக்கம் போயிட்டு இருப்பாங்க, இதை பார்த்து ஈரோனுக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்போ அங்க இருந்த ஹோட்டலையும் பாத்துருவாங்க, அந்த ஹோட்டலுக்குள்ள அவங்க ஸ்டே பண்ணதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க. அங்கதான் ஒரு பார்ல போய் குடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி அவங்க குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஆள் வருவாரு, இவர் நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃப்ரெண்டும் ஈரோனிய பார்த்த உடனே, ஏ நீ அந்த மலைக்கு போனியா, எப்படி இருந்துச்சு ஜேர்னி, நல்லா இருந்துச்சுன்னும் போது ஈரோனியும் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, நீ என் தங்கச்சியை பாத்துருக்கீங்க, நானும் அவ்வளவு ஒரே மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லி போட்டோஸ் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு, நீங்க என் தங்கச்சியை மீட் பண்ணீங்க, ஆமா கொஞ்ச நாள் முன்னாடி நானும் அவங்களும் மீட் பண்ணிட்டோம், இங்க இருக்கிற மவுண்டைனுக்கு போனேன்னா அவங்க கூட நானும் பேசிட்டு இருந்தேன், பட் அந்த டைம் என்னால போக முடியல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அங்க ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிருக்கிட்ட ஈரோனோட தங்கச்சி போட்டோ காமிச்சு இவங்களை நீங்க பாத்தீங்களான்னு கேட்பாரு. ஆனா அவங்களும் நான் பாக்கல அப்படின்றத சொல்லும் போது ஈரோனி நீங்க நல்லா ஜாப்பனீஸ் பேசுறீங்களே, நீங்க இங்க ரொம்ப நாளா இருக்கீங்களான் போது, ஆமா கொஞ்ச நாளா இங்க ஸ்டே பண்ணிருக்கேன், ஒரு ஆஸ்திரேலியன் மேகசீனுக்காக இங்க இருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதி கொடுப்பேன், அதுதான் என்னோட வேலை. இப்ப ஈரோனியும் அவங்க தங்கச்சி காணாம போன விஷயத்த பத்தி அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அவர் என்ன சொல்லுவாருன்னா, மிஸ்ட்ரியான ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதலான் இருக்கு, உங்க ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க ஃபேமஸ் ஆகணும்னா உங்க கதையை சொல்லுங்க, நான் அதையும் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஈரோனியை பத்தி தகவல் எல்லாம் அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பார். ஈரோனியா சின்ன வயசுல இருந்து வளர்த்தது அவங்களோட பாட்டி தான், அவங்க அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க, சோ அந்த இன்சிடென்ட் ஈரோனியும் அவங்க கிட்ட சொல்லுவாங்க. அதாவது ஈரோனியும் அவங்க தங்கச்சியும் அவங்க பாட்டி கூட உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க, அப்போ சடனா ஒரு கார் கிராஷ் ஆன மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கும். வெளியே போய் பார்த்தா அவங்க அம்மா கீழே இறந்து கிடப்பாங்க, அவங்க பாட்டியும் எல்லாம் மேல சீக்கிரமா போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மேல போய் லாக் பண்ணிடுவாங்க. ஈரோனியும் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட அப்பா அம்மா வந்த கார்ல ஒரு டிரைவர் இருந்தாரு, அவரு குடிகாரரு, அவர் என்னோட அப்பா அம்மாவையே ஷூட் பண்ணிட்டாரு, அந்த விஷயத்த நான் கிளியரா பார்க்கலன்னா என் தங்கச்சி மட்டும் அந்த இடத்துல அந்த சம்பவத்தெல்லாம் பார்த்தா எனக்கு இன்னுமே அந்த சவுண்டை கேட்டா பயமா இருக்கு. இது கேட்ட அவர் அந்த குடிகாரனை கடைசியில கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல நாங்க அதை கண்டுபிடிக்கல, இதை பேசிட்டே இருக்கும் போது நான் நாளைக்கு காட்டுக்குள்ள என் தங்கச்சி தேடி போறேன்னு அவங்க சொல்லும் போது, இல்லங்க அது ஆபத்து, நீங்க போகாதீங்க, ரிஸ்க் அதிகம், நாங்க வந்ததே என் தங்கச்சி தேடிதான், அதனால நாங்க போக தான் போறேன்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருப்பாங்க. ஈரோனி எல்லாத்தையும் பேக் பண்ணி வைப்பாங்க, அவங்க கண்ணுக்கு கால் பண்ணுவாங்க பட் அவங்க போன் பிக் பண்ண மாட்டாங்க, லைட் ஆன் பண்ணுவாங்க, இப்போ பொறுமையா லைட் பிளிங்க் ஆகி ஓபன் ஆகும். இப்போ அவங்களுக்கு முன்னாடி யாரோ நிக்கிற மாதிரி உருவம் தெரியும். ஈரோனியா யார் அதையும் சொல்லிட்டு பொறுமையா கிட்ட போய் பார்ப்பாங்க. இப்போ டக்குன்னு ஒரு பாட்டி ஈரோனிய பிடிச்சு அமுக்க பார்ப்பாங்க, ஆனா அங்க ஒரு பொண்ணு வந்து என்ன மன்னிச்சிருங்க, இவங்க என்னோட பாட்டி தான், வயசானாலும் இப்படிதான் பிஹேவ் பண்றாங்க, நான் அவங்கள கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. ஈரோனிக்கு இதனால கொஞ்சம் பதட்டம் அதிகம், அலாரம் வச்சு தூங்கிடுவாங்க, கதையை எழுந்துப்பாங்க, அவங்க கணவரும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க, நான் உன்னை மிஸ் பண்றேன், என் தங்கச்சி தேர்னி எனக்கு தெரிஞ்ச வரலன்னா தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு அந்த கார்டை பத்தி நானும் கேள்விப்பட்டேன், அது கொஞ்சம் பயங்கரமான கார்டு, உனக்கு எதாவது ஆயிரம் போது ரிட்டர்ன் வந்துருன்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்திருப்பாரு. ஈரோனியும் போன் ஆஃப் பண்ணிட்டு அந்த கார்டை பத்தி தெரிஞ்ச ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த ரூட் சொல்றவரும் அந்த கார்டு ரொம்ப ஆபத்தானது, போர் த ரிஸ்க், உங்க தங்கச்சி காணாம போனது தெரியும், எப்படி அவங்க இறந்து போயிருப்பாங்க, கொஞ்ச நாள உடல் கிடைக்கும், நீங்க அங்க போக தேவையில்லைன்னு போது இங்க பாருங்க, உங்களுக்கு ஃபேமிலி இருக்காங்களா, உங்களோட பொண்ணு இது மாதிரி காட்டுல போய் காணாம போச்சுன்னா நீங்க அவ செத்துட்டான்னு கன்ஃபார்மே பண்ணிருவீங்களா, அவளை தேடி போக மாட்டீங்களான் போது அவரும் யோசிப்பாரு. நீங்க சொல்றதெல்லாம் ரைட் தாங்க, ஆனா அந்த கார்டு ரொம்ப ஆபத்தானது, இங்க போய் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அவ உயிரோட இருக்கான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்ன தவிர செஞ்சு அங்க கூட்டிட்டு போங்க அப்படின்றத இருவே சொல்லுவாங்க. இப்ப அந்த கைட் பண்றவர் இந்த காட்டுல இருக்கிற ரூட் ரொம்பவும் குழப்பம்
முக்கியமானது. சோ நம்ம கரெக்டா போனும். இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட மைண்ட்லயும் உங்களோட மனசுலயும் சோகமான ஒரு விஷயம் இருந்தா அதை அந்த பேங்க யூஸ் பண்ணி உங்களை இந்த காட்டிலேயே பிடிச்சு வச்சுப்பாங்க. சோ மைண்ட கிளியரா வச்சுக்கோங்க, நீங்க எதை பார்த்தாலும் அது உண்மை கிடையாது, அது பிரம்மை, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணிட்டே அவரை கூட்டிட்டு போவாரு. இவங்க போகும்போது ஹிரானிக்கு கொஞ்சம் வித்தியாசமான குரல் கேட்டுக்கிட்டே வரும், அவங்க அதுக்கான ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை அவரோட ஃப்ரெண்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது இப்ப தூரத்துல ஒரு டென்ட் போட்டு யாரும் ஸ்டே பண்ற மாதிரி தெரியும். கைட் பண்றவரும் இங்க இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன், மேபி அவங்க ஆபத்தான ஆளா இருந்தா நம்ம கிட்ட போகாம இருக்கலாம்னு சொல்லி கிட்ட போய் பேசுவாங்க. அதனால இங்க அவரோட ஃப்ரெண்டும் ஹிரானி கிட்ட போ, நம்ம தேடி போறோம், இன்னைக்கு உங்க தங்கச்சி கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்குலன்னா என்ன, நாளைக்கு கண்டிப்பா என் தங்கச்சி நான் தேடி வருவேன், நாளைக்கும் கிடைக்கலன்னா அவளை தேடுறதான் என்னோட வேலை, அதை நான் நிறுத்தாம பண்ணுவேன் அப்படின்னு வாங்க. இந்த விஷயத்தான் அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. கைட் பண்றவரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, வாங்க நம்ம போலாம்னு சொல்லிட்டு நடந்து போக ஆரம்பிப்பாங்க. அவங்க நடந்து போயிட்டே இருக்கும் போது சில இடத்துல ரெட் கலர்ல எல்லோ கலர்ல கயிறெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோனியும் இது எதுக்குன்னு கைட் பண்றவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காட்டுக்கு வரவங்க பாதை மறந்துட கூடாதுன்றதுக்காக கயிறை கட்டுவாங்க, ரெண்டாவது அவங்க இறந்துட்டாங்கன்னா நான் இங்கதான் இருக்கேன், மத்தவங்க தெரியப்படுத்தவும் இதை கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டே போறாங்க. இப்படி அப்படி பாத்துட்டே இருக்கும்போது இப்போ ஒரு கயிறு இருக்கு, இந்த கயிறு இப்பதான் கட்டின மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கைட் பண்றது பாத்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு ஆள் தூங்கிட்டு இருப்பாரு. அவரோட உடல பார்த்தோன்னா ஹீரோனி பயந்து போயிருவாங்க. இப்போ அந்த கைட் பண்றவரும் இந்த உடல நம்ம கீழே இறக்கி வச்சுலாம், வரவங்க இவரை பாத்தீங்கன்னா கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோனுக்கு வித்தியாசமான குரல் கேட்டுட்டே இருக்கும், அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இதெல்லாம் அவர் ஃப்ரெண்டு பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப அவங்க எல்லாமே காட்டு வழியா நடந்து போயிட்டே இருக்கும் போது ஹீரோனுக்கு ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ திடீர்னு அந்த வேற ஒரு பாதை ஹீரோனி கண்ணுக்கு தெரியும். ஹீரோனியும் அந்த கைட் பண்றவர்கிட்ட நம்ம எதுக்கு இந்த வழியா போக கூடாது அப்படின்னு கேட்கும் போது அவரும் சரி வாங்க போலாம் அப்படின்ட்டு அவங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் போது கைட் பண்றவனும் நம்ம இருட்டாகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு போகணும், இல்லைன்னா வழி மாறிடுவோம், நைட்ல இங்க ஆவிகள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும், நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோனி அவங்க தங்கச்சியோட டென்ட்டை பாத்துருவாங்க. பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த டென்ட் கிட்ட போவாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாமே அவங்க இருக்கும். இப்ப ஹீரோனி என் தங்கச்சி இங்கதான் இருக்கா, அவ வெளியே எங்க போயிருப்பா போல, அவ கண்டிப்பா வந்துடும், அவளை கையோட நம்ம கூட்டிட்டு போயிடலாம் சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிருவாங்க. ஆனா அந்த கைட் பண்றவரும் இல்லாம இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு, இங்க இருக்கிறது ஆபத்து, ரொம்ப நாளை காலையில வந்து உங்க தங்கச்சியை பாக்கலாம், வாங்க எங்க கூடன்னு கூப்பிடுவாங்க. ஆனா ஹீரோனியும் நான் வந்ததே அவளுக்காக தான், நீங்க வேணா இங்க வந்து போங்க, நான் அவளை இன்னைக்கு பார்த்தே ஆகணும், நான் இங்கதான் தங்க போறேன் அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க. இதனாலதான் கைட் பண்றவரும் இல்ல நீங்க தப்பான முடிவு எடுக்கிறீங்க, இங்க தங்கிறது ஆபத்து, உங்க உயிருக்கு ஆபத்து, இங்க வந்து போகணும் வாங்க, இங்க ரொம்ப ஆக்ரோஷமான ஆத்மாக்கள் சுத்திக்கிட்டு இருக்கும் போது அவங்க கேட்கற மாதிரி இல்ல. இதனால அவரோட ஃப்ரெண்டும் சரி நான் ஹீரோனி கூட ஸ்டே பண்ணிக்கிறேன், நாளைக்கு இங்க வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஏதோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்க வந்து போயிடுவார். ஹீரோனியும் எனக்காக நீங்க இங்க ஸ்டே பண்ணணும், நீங்க இங்க வந்து போங்கன்னும் போது இல்ல பரவாயில்ல, எனக்கு உங்களை பத்தின சில விஷயம் தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாம உங்க தங்கச்சி மேல எனக்கு அக்கறை இருக்கு, கண்டிப்பா அவங்களுக்காக நான் ஏதாவது உதவி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே சந்திக்கிறாங்க. கிரேட் ஆக ஆரம்பிக்குது, அதனால அவரு கொஞ்சம் நெருப்பெல்லாம் பத்த வச்சுட்டு இருக்காரு. உங்களுக்கு இந்த விஷயம் நல்லா தெரியுமா, நான் சின்ன வயசா கேம்பிங் எல்லாம் பண்ணிருக்கேன், எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும் சொல்லி அந்த இடத்த பத்த வச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட ஒரு சாக்லேட் இருக்கும், அதை ஹீரோனி கிட்ட கொடுப்பாரு, இதை சாப்பிடுங்க நல்லா இருக்குன்னு போது அவங்களும் டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னை விட என் தங்கச்சி ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, சின்ன வயசுல நான் என்ன விஷயத்துல பார்த்து பயப்படுறேனோ அந்த விஷயத்த பார்த்து அவர் பயப்பட மாட்டா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா, அவளுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அவளுக்கு நான் துணையா இருப்பேன் அப்படின்னு போது, இதை கேட்டவரோட ஃப்ரெண்டும் எனக்கு ஒரு தம்பி இருக்கு, அவனுக்கு காது கேட்காது, அவன் சில டைம்ல கோவப்படுவான், நான் அவனை ஒரு வாட்டி அடிச்சிட்டேன், ஆனா அவனோட சிச்சுவேஷன் புரிஞ்ச பிறகு எனக்கே கஷ்டமாயிரும், அவனுக்கு உதவி பண்ணனா எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கும், நான் எப்போ உதவி கேட்டாலும் அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே போய் நான் அதை பண்ணுவேன், ஹீரோனியும் சரி நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க டென்ட்டுக்குள்ள தூங்குவாங்க. அவர் ஃப்ரெண்டு வெளியவே தூங்குவாரு. இப்ப ஹீரோனியும் அவ தங்கச்சியோட திங்ஸ் எல்லாம் பாப்பாங்க, அதுல ஒரு டேப்லெட் இருக்கும், அது மட்டும் இல்லாம அவகிட்ட ஒரு புக் இருக்கும், அந்த புக்கெல்லாம் ஹீரோனியும் வாசிச்சுட்டே இருக்கும். திடீர்னு அந்த டென்ட் கிட்ட யாரோ வர மாதிரியும் கத்துற மாதிரியும் குரல் கேட்கும். ஹீரோனியை பயந்து போயிருவாங்க, ஒருவேளை ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்றாருன்னு சொல்லி பயந்துட்டு இருப்பாங்க. இப்போ டக்குன்னு யாரோ ஹீரோனியோட தலையை பிடிக்கிற மாதிரி இருக்கும், கண்ணை திறந்து பார்த்தா இதெல்லாம் கனவு, வெளியே அவர் இருக்கிற இல்லையான்னு ஹீரோனியை செக் பண்ணுவாங்க, அவரு தூங்கிட்டு இருப்பாரு. இப்ப திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஹீரோனியும் டார்ச் லைட் அடிச்சுட்டு ஜாஸ் இங்கதான் இருக்கியான போது, இப்போ ஒரு பொண்ணு அங்க வந்து வேகமா ஓடுற மாதிரி இவளுக்கு தெரியும், நீ தான் இங்க இருக்கியான்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோனியும் அந்த காட்டு வழியா ஓடிட்டே இருப்பாங்க. இப்ப தூரமா யாருமே இருக்க மாட்டாங்க. டக்குன்னு ஒரு பொண்ணு அங்க வந்து நிற்பா, யாரு நீ, என்னோட தங்கச்சியோட ஸ்டூடெண்ட் அணியின போது, ஆமா உங்க தங்கச்சி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அந்த ஆள் மோசமானவன், அவன் கிட்ட இருக்காதீங்க, அவனை விட்டு விலகி போங்க, உங்க தங்கச்சி இங்க வந்தது காரணம் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டக்குன்னு மறைஞ்சு போயிடுவான். வேகமா ஓடும் போது காத்தவரை அவங்க கையில கீறிடும். இப்ப ஃப்ரெண்டோ வந்து இங்க எதுக்கு வந்தீங்க, நான் உங்களை டென்ட்டை விட்டு வெளியே போக வேணாம்னு சொன்னல, இந்த இடம் ஆபத்தானது, வாங்க இங்க வந்து போலான போது நான் இங்க ஒரு பொண்ணை பார்த்தேன், என்னோட தங்கச்சியோட ஸ்டூடெண்ட் தான் அவன், அவங்க ஒரு விஷயத்த சொன்னான். என்ன விஷயம் சொன்னான், அவ ஜாப்பனீஸ் சொன்னா எனக்கு புரியலன்னு போது, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கைக்கான மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு விடிய ஆரம்பிக்குது. இங்க இருக்க வேணா நம்ம சீக்கிரமா அந்த காட்டை விட்டு வெளியே போனோம் வாங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல என் தங்கச்சி வந்துருவா, நான் இங்கே வெயிட் பண்றேன் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. இங்க பாருங்க உங்க தங்கச்சி இறந்து போயிட்டா, இங்க இருக்கிறனால உங்க உயிருக்கு
உங்களுக்கு தான் ஆபத்து. நான் இந்த காட்டுல இறந்து போனவங்களோ பாடி செக் பண்ண ஆட்களை அனுப்பியிருக்கேன். இன்கேஸ் அதுல உங்க தங்கச்சி இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஈரனையும் யோசிப்பாங்க. மேபி உங்க தங்கச்சியோட பாடி கிடைக்கலனா நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க வந்து செக் பண்ணலாம், ஆனா இப்ப இங்க இருக்க வேண்டாம் வாங்கன்னு சொல்லிட்டு சரி போனு சொல்லிட்டு உங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இப்ப அவங்க நடந்து போயிட்டே இருக்கும் போது அங்க ஒரு ஆறுல யாரோ ஒருத்தவங்களோட பாடி மிதந்து போயிட்டே இருக்கும். ஈரனை பார்த்து பயந்து போயிருவாங்க. அவரோட ஃப்ரெண்ட் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது இங்க இருக்கிறது ஆபத்து. உடனே இங்க வந்து போன வாங்கணும் போது ஈரனி அவரோட ஃப்ரெண்ட் ஆப்போசிட்டா நடப்பாங்க. எனக்கு ஆப்போசிட்டா நடக்கிறீங்க, ஆறு இந்த பக்கம் தானே போதுன்னு போது என்னங்க உளர்றீங்க, அங்க பாருங்க ஆறு கீழ் பக்கமா போகுது, அந்த சைடு அவங்களும் போனோம் வாங்கணும் போது ஈரனிக்கு அப்படியே ஒரே குழப்பமா இருக்கும். அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்ப திடீர்னு யாரோ ஒரு பொண்ணு பேசுற மாதிரி குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதனால அவரோட ஃப்ரெண்டும் ஈரங்க இங்க யாரும் இருக்காங்கன்னும் போது அவங்களோட போனை பார்த்தா அதுல இருக்க ரெக்கார்ட் தான் ஆன் ஆயிருக்கும். அதுல நைட்டு ஈரனி அவர்கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. இதனால ஈரனி கோவப்படுவாங்க. என் பர்மிஷன் இல்லாம நான் பேசின விஷயத்தை எப்படி நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம்னு போது இங்க பாருங்க உங்க வாழ்க்கையை நடந்த விஷயத்த நான் ஸ்டோரியா போட போறேன், அதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எங்க தேவைப்படும் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் போது என் பெர்மிஷன் இல்லாம நீங்க ரெக்கார்ட் பண்ணிருக்க கூடாது, மரியாதை உங்க போனை கொடுங்க நான் அதை பாக்கணும், அது மட்டும் இல்லாம என் தங்கச்சி இங்க வந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கும் போது அவரு என்ன சொல்றீங்க உங்க தங்கச்சி பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு போது நீங்க எங்கிட்ட ஏதோ மறக்கிறீங்க, என் தங்கச்சி நீங்க பாத்தீங்களா இல்லையா, உங்களுக்கு ஒரு தம்பி இருந்தான்னு சொன்னீங்களா, அவனுக்கு எந்த பக்கம் காது கேட்காதுன்னு போது அவர் டக்குன்னு அப்படியே பிளாங்க் ஆயிடுவார். போய் தானே நீங்க என்கிட்ட சொன்னீங்க, என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, போய் தானே சொன்னீங்க அப்படின்னு ஈரனு கேட்கும் போது ஆமா நான் போய் தான் சொன்னேன், நான் இதுக்கும் தங்கச்சிய பார்த்தது இல்ல, உன்னை பார்த்தா எனக்கு உன பிடிச்சது, உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும்னு நினைச்சேன், அதனால இந்த விஷயத்த நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது ஈரனுக்கு ரொம்பவும் கோவம் வந்துடும். இங்க இப்படி போய் சொல்லிட்டீங்களா, உங்களை நம்பி நான் வந்திருக்கே கூடாது, மரியாதை உங்க போனை தாங்க, உங்க போனை தாங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் போனை டக்குன்னு லாக் பண்ண வருவாரு. என்ன மறக்கிறீங்க, போனை தாங்கன்னு சொல்லி பிடிங்க அந்த போனை பார்ப்பாங்க. அவங்க பேசின விஷயத்த ரெக்கார்ட் பண்ணாத எல்லாத்தையும் அவங்க டெலிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பத்தியும் தங்கச்ச பத்தியும் எந்த ஒரு ஸ்டோரியும் நீங்க வெளியே பப்ளிஷ் பண்ண கூடாது அப்படின்ட்டு அதை டெலிட் பண்ணும் போது இப்போ ஒரு போட்டோ பார்ப்பாங்க. அதுல அவங்க தங்கச்சி அந்த கேம்புக்குள்ள இருந்த மாதிரியும் அவங்க கால அடிப்பட்ட மாதிரியும் இமேஜ் இருக்கும். என் தங்கச்சி இங்க வந்திருக்கா, அவ கூட நீங்க வந்திருக்கீங்க, ஆனா எதுக்கு இந்த விஷயத்த எங்க சொல்லல, நீங்க ஒரு சீட்டர், நீங்க ஒரு சைக்கோ, நீங்க என்ன ஏதோ பண்ணதுக்காக தான் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரனி போனை உடைக்க பாப்பா. அவர் போனை பிடிங்கும் போது கை தவறி ஈரனியா தள்ளி விட்டுவார். அவங்களும் பயந்துட்டு அலறி அடிச்சாங்க, வந்து வேகமா ஓட ஆரம்பிப்பாங்க. ரெண்டும் ஓடாதீங்க, இந்த கார் மோசமானது, வழி மாறி போயிட போடுங்க, ஏன் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே பின்னாடி ஓடி வருவார். இப்ப ஈரனி ஓடி போயிட்டே இருக்கும் போது அவங்க சுத்தி ஏதோ ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியும் பதட்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் போது இப்போ அவங்க ஒரு இடத்துல ஒரு புக்கையும் அங்கன்னு த்ரெட்டையும் பார்ப்பாங்க. அந்த இடத்துல நிறைய இடத்துல மரத்தை சுத்தி கயிறுகள் கட்டி விடப்பட்டு இருக்கும். போற வழி ஃபுல்லா கயிறு கட்டி அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு குரல் கேட்கும் அவங்க பின்னாடி இருந்து, என்னப்பா திரும்பி, என்னப்பா சாரா, என்னப்பா அப்படின்னு சொல்லி அங்கிருந்த ஒரு பேயோட உருவம் ஈரனுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் பார்க்க மாட்டேன், நீ போய், இது என்னோட பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்ப அந்த ஆத்மா கிட்ட வருது. பயந்து போன ஈரோடையும் அந்த இடத்த விட்டு வேகமா ஓட ஆரம்பிப்பாங்க. அதே இடத்துல இங்க அந்த கைட் பண்ற ஆளும் டென்ட் கிட்ட வருவார. அவங்க ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்க, அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி ஆபீசருக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதே இடத்துல ஹீரோனியோட கணவரும் வந்துருவாங்க. சில ஆட்களை கூப்பிட்டு அந்த காட்டுல ஈரவும் அவங்க ஃப்ரெண்டையும் ஈரனையும் தேடி நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இவங்க எல்லாம் நடந்து போயிட்டே இருப்பாங்க. இங்க ஈரனையும் பயந்துட்டு காட்டு வழியா வேகமா ஓடும் போது அங்கிருந்த ஒரு குழியில கால் தப்பிட்டு கீழே விழுந்துருவாங்க. விழுந்த உடனே கால் பிராக்சர் ஆயிரும், எழுந்துக்க முடியாம கத்தி கதற ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த குகை வழியா ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். டார்ச் லைட் அடிச்சுட்டு அப்படி பொறுமையா நடந்து போவாங்க. கால் தவறி டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க. இப்போ அவங்களுக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் பொண்ணு நிற்பா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க மேம், உங்க தங்கச்சி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், அவங்க உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, என் கூட வாங்கணும் போது என் தங்கச்சி இங்க இருக்காளா, அவ எப்படி இங்க வந்தா, என்ன சுத்தி நடக்குது, இங்கிட்டு தயவு செஞ்சு சொல்லணும் போது என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட வேகமா ஓட ஆரம்பிச்சிருவா. இரண்டே அந்த பொண்ணு பின்னாடி வேகமா ஓடிட்டே இருக்கும் போது இப்போ தூரமா ஒரு பொண்ணு நின்றுட்டு இருப்பா. அவளோட முகம் பார்க்க ஈரனையும் பார்த்து பயந்து போய் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடுவாங்க. அந்த எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு ஆத்மா ஈரனை பாக்குற மாதிரி தெரியும். வேகமா அந்த எஜ்ஜுக்கு வந்து என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க இங்க வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்தி கலர ஆரம்பிப்பாங்க. அப்படி அழுதுட்டே இருக்கும்போது இப்போரோட ஃப்ரெண்டா வந்துருவாங்க. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, உங்களை நான் காப்பாத்துறேன்னும் போது ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த இடத்துல இருந்து என்ன வெளியே தூக்குங்க, எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்குன்னு ஈரோடே கத்திட்டே இருப்பாங்க. இப்போ அந்த ஆத்மா குரல் ஈரனை சுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஈரனே இப்ப காதை பிடிச்சிட்டு, இதெல்லாம் உன்னோட கற்பனை, எதுவுமே உண்மை கிடையாது, நீ யோசிக்கிற விஷயம் உன்னை சுத்தி நடக்கும், நீ யோசிக்காத, இது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கும் போது அந்த இடம் சைலண்ட் ஆகுது. கீழே ஈரனோட தங்கச்சி யூஸ் பண்ண கேமரா இருக்கும். அந்த கேமரால இருக்கிற போட்டோஸ கிளிக் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. சின்ன வயசுல நடந்த எல்லா போட்டோஸ் இமேஜும் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப சடனா அதுல ஒரு உருவம் இருக்கும், அது அப்படியே ஈரனி கிட்ட வரும். பயந்து போய் கேமராவை கீழே தூக்கி போட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னும் போது அந்த ஆள் கையில எடுத்து கீழே இறக்கி விடுவாரு. ஈரனியா மேல தூக்கிடுவாங்க. ஈரனியும் கைட் பண்ற சொன்னது உண்மைதான், நம்ம மைண்ட்ல என்ன நினைக்கிறோமோ அதுதான் இங்க நடக்குது போது அவரும் பக்கத்துல ஒரு ரேடியோ ஆபீஸருக்கு நம்ம நைட் அங்க ஸ்டே பண்ணிட்டு இங்க வந்து தப்பிச்சு போகணும்னும் போது ஈரனிக்கு அவர் மேல
சந்தேகமா இருக்கும். நீங்க என்னென்ன நம்பல, இந்தாங்க கத்தி, இந்த கத்தியை வச்சுக்கோங்க, இப்ப என் கூட வாங்கினும் போது யூரேனியம் ஓகே, ஆனா எனக்கு கொஞ்சம் அடிப்பட்டுருக்கு, நான் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஆத்துக்கிட்ட போய் கையை கழுவ பார்ப்பாங்க. ஆல்ரெடி உங்க கையில காயமா இருக்கும், அந்த காயத்தை ஓபன் பண்ணி பார்த்தா அது ரொம்ப செப்டிக்காயா, அது பூச்சிகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். இவங்களும் கத்தி எடுத்து கையை வெட்ட போவாங்க. அவரோட ஃப்ரெண்டு கூப்பிடுவாங்க, கையை பார்த்தா கையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்படியே ரொம்ப இருட்டாயிரும், நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போகும்போது அந்த வீட்டை பாத்துருவாங்க. அந்த வீட்டுக்குள்ள நிறைய சாக்லேட் கவர்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் அவரோட ஃப்ரெண்டு முதல்ல ஈரோனிக்க கொடுத்த சாக்லேட் கவர். இது எப்படி இங்க இருக்குன்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க. இப்ப அவரும் அங்க ரேடியோவை ஆன் பண்ணுவாரு, அது ஆன் ஆகாது. ஈரோனிய பார்த்து உங்ககிட்ட அந்த கத்தி எங்கிட்ட கொடு, இதை உடைக்கணும் போது ஈரோனிக்கு டவுட்டா இருக்கும், கொடுக்க மாட்டாங்க. இங்க பா, இதை நான் ரிப்பேர் பண்ணணும், தயவு செஞ்சு கத்தியை கொடுன்னு சொல்லிட்டு ஈரோனிக்கிட்ட இருந்து வாங்கி அதை ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈரோனிக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும் இங்க சுத்தி நடக்கிறதுலாம். அங்க இருக்கிற பேஸ்மெண்டோட கதவு ஓபன் பண்ண பார்ப்பாங்க, ஆனா ஆல்ரெடி லாக்ல இருக்கும். இதையே லாக்ல இருக்கணும் போது யாருக்கு தெரியும், பழைய குப்பைகள்லாம் இருக்கும், அதனால அவங்க டைட்டா லாக் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து அவரோட தங்கச்சியோட குரல் கேட்கும், அவர் நான் இங்கதான் இருக்கேன். கீழே ஒரு பேப்பரை தள்ளி விடுவாங்க. அந்த பேப்பர்ல அவனை நம்பாத, அவர் கொலகாரன், கீழே வாங்கி இந்த டோரை ஓபன் பண்ணு அப்படின்னு மாதிரி தங்கச்சி எழுதுவா. இதனால அங்க அந்த கத்தியை எடுத்துட்டு அவங்க கிட்ட போய் அவரும் என்ன நீ பசியா இருக்க அந்த சாக்லேட் சொல்லிட்டு கீழே இருக்கிற அதே கவர் இருக்கிற சாக்லேட்டை கொடுப்பான், கன்ஃபார்ம் ஆயிரும். அதனால அங்க அந்த கத்தி எடுத்து அவன் தொண்டையிலே வச்சுட்டு மரியாதையா பேஸ்மெண்டோட கீ கொடு, இல்லைன்னா உனக்கு குத்தி கொலை பண்ணிடுவேன். நம்ம பாரு என்ன எதுவுமே பண்ணாதா, உனக்கு பேஸ்மெண்ட் கீ தானே வேணும், அது என் ஷூக்குள்ளதான் இருக்கு, நான் எடுத்து தரேன் என்ன வீடு அப்படின்னும் போது ஈரோனே விடுவான். டக்குனு அவன் ஈரோனே பிடிச்சு அடிக்க ஆரம்பிப்பான். ஈரோனே கோபத்துல கத்தி எடுத்து குத்தும் போது அவனோட நெஞ்சிலேயே குத்தி அவன் கீழே விழுந்துருவான். உன் தங்கச்சி நான் ஒண்ணுமே பண்ணல, உன் தங்கச்சி நான் பார்த்தது கூட இல்ல அப்படின்னும் போது இப்போ அந்த பேஸ்மெண்ட் டோர் தானா ஓபன் ஆகும். அவனும் நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு அப்படியே இறந்து போயிடுவான். ஹீரோனிக்கு ரொம்ப குழப்பம் ஆயிரும், பேஸ்மெண்ட்ல என்னதான் இருக்குன்னு சொல்லி கீழே இறங்கி பாப்பா. பேஸ்மெண்ட் கீழே அவ தங்கச்சி இருக்கிற மாதிரியும் அவ தங்கச்சி அவளை கீழே கூட்டிட்டு போவா. கீழே கூட்டிட்டு போகும்போது அவங்க அம்மா இறந்து கிடப்பாங்க, பக்கத்துல கண்ணும் இருக்கும். கண்ணுக்கு அந்த பக்கத்துல அவங்க அப்பா கீழே விழுந்து கிடப்பாரு. உண்மையாவே என்ன சம்பவம் நடந்திருக்கும்னா, அவங்க அப்பா தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணிருப்பாரு. இப்போ அவங்க அப்பா டக்குன்னு ஈரோனோட கையை பிடிச்சு அவளை கொலை பண்ண வராரு. ஆனா ஈரோனி பயத்துல அவங்க அப்பாவோட கையை எடுத்து விடுறதுக்காக கத்தி எட்டு கையில கிழக்கிறான். அவங்க அப்பா டக்குன்னு கீழே விழுந்துறாரு. இப்போ கத்துற இந்த சவுண்ட் எல்லாம் வெளியே இருக்கிற அவளோட தங்கச்சிக்கே கேக்குது. அவ தங்கச்சி உயிரோட தான் இருக்கா, அவளுக்கு பயங்கரமான சவுண்ட் கேக்குது. பயத்துல அந்த இடத்த விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஹீரோனியும் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு அந்த வீட்டை விட்டே வெளியே வேகமா ஓடி வராங்க. அவங்க ஓடி வரும்போது சுத்தி அவங்க பின்னாடி ஆத்மாக்கள் தொடர்த்திக்கிட்டே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. இப்போ அவங்க முன்னாடி ஓடி போற அவ தங்கச்சியா பாத்துருவாங்க. ஜஸ்ட் நான் இங்கதான் இருக்கேன் இருக்கேன்னு சொல்லி கத்துவாங்க. ஆனா அவ தங்கச்சி அந்த இடத்த விட்டு வேகமா ஓடிக்கிட்டே இருப்பா. ஹீரோனியோட கணவரும் கைட் பண்றவங்க சில போலீஸ் ஆபீசர்லாம் இருட்ட ஆரம்பிக்கிச்சு, நாளைக்கு கால வந்து இங்க செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போக ஆரம்பிப்பாங்க. போகும்போது இப்போ அவருக்கு பின்னாடி ஹீரோனியோட தங்கச்சி ஓடி வருவா. அவ ஓடி வரதை பார்த்த உடனே அவர் கட்டிப்பிடிச்சு, நீ இன்னும் உயிரோடா இருக்கியா, உன தேடி உன்னோட அக்கா வந்தாலே, எங்க அவ அப்படின்னும் போது என்ன தெரியும் அக்கா வந்தாளா, நான் அவளை பார்க்கவே இல்லையேன்னு சொல்லும் போது சரி உன்னால பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு வந்து தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. இங்க ஹீரோனியும் அவ தங்கச்சி பின்னாடி ஓடி வரும்போது அவளுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட் வந்து நிக்கிறா. பள்ளி வீடு அப்படின்னும் போது அந்த பொண்ணு அப்படியே சிரிச்சுட்டு ஹீரோனியும் முறைச்சு பாக்குறா. இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஹீரோனி அந்த பேஸ்மெண்ட்க்கு போகும்போது அவளுக்கு சில எலூஷன் எல்லாம் வந்ததுல, அந்த டைம் அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அது ஆவிங்க தான் ஹீரோனிய பயமுறுத்திருப்போம். அதன் ஹீரோனி தன்னறையமா கத்தி எடுத்து அவங்க அப்பா கையை குத்திருக்க மாட்டா, அவளோட கையே வெட்டி இருப்பா. அந்த ஸ்பாட்ல ஈரோனி இறந்துட்டா, அவளோட ஆத்மா தான் அவளை அறியாம உடல விட்டு தங்கச்சி தேடி ஓடி வந்திருக்கு. இப்பதான் ஈரோனிக்கு தயர்ந்து போன விஷயம் ஞாபகம் வருது. அவ பயப்படுறா. இப்ப கீழ இருந்து ஒரு கைகள் வந்து ஈரோனியா மண்ணுக்குள்ள அப்படியே இழுத்துட்டு போகும். ஈரோனி இல்ல இல்லன்னு கத்துறா, அவளை உள்ள இழுத்துட்டு போயிரும். இப்ப இங்க தங்கச்சியும் அக்கா உள்ளதான் இருக்காளா, அப்ப அவளை காப்பாத்தம் வாங்க அப்படின்னு சொல்லி வேகமா ஓடி போவா. அதுக்கு அடுத்து அப்படின்னு நின்னுருவா. சைலண்டா இருக்கு இப்ப அந்த காடு. சரி வாங்க நம்ம போலான்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு காட்டை விட்டு எல்லாம் போயிருவாங்க. ஆனா கைட் பண்ணி வர மாட்டோம், அந்த காட்டோட தெருவா பாப்பாரு. அந்த காட்டுல ஈரோனோட ஆத்மாவும். இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சேப்டின்ஸ் படம், இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். ஆண்டில் தென், பை பை.